பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அம்பேத்கருக்கும் பல விஷயங்களில் ஒற்றுமை இருப்பதாகவும் மோடியின் ஆட்சி செயல்பாடுகளைக் கண்டு அம்பேத்கரே பெருமைப்படுவார் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பாராட்டியுள்ளது தமிழகத்தில் பேசுபொருளாகியுள்ளது. ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் நிறுவனம் நரேந்திர மோடியும் அம்பேத்கரும் என்ற பெயரிலான புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு சீர்திருத்தவாதியாக அம்பேத்கர் மற்றும் நரேந்திர மோடியின் பங்களிப்பு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அதற்கு இசையமைப்பாளர் இளையராஜா முன்னுரை எழுதியிருக்கிறார். அதன்படி நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கீழ் நாட்டின் வளர்ச்சிப்பாதை, தொழில்துறை, சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம் போன்றவற்றில் அம்பேத்கரின் கருத்தும் சிந்தனையும் சந்திக்கக்கூடிய இடத்தை இந்த புத்தகம் ஆய்வு செய்ய முயன்றிருப்பதாக கூறியுள்ளார். சமூக நீதிக்காக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்து சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பை வழங்கியிருப்பதாக பாராட்டியுள்ளார். பெண்களின் திருமண வயதை உயர்த்த முடிவெடுத்தது உள்ளிட்ட பிரதமரின் திட்டங்கள் பெண் சமுதாயத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். முத்தலாக் தடை சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்வில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்ற நரேந்திர மோடியின் செயல்பாடுகளைக் கண்டு அம்பேத்கரே பெருமைப்படுவார் என்றும் இளையராஜா பாராட்டியுள்ளார். ஏழ்மையையும் ஒடுக்குமுறையையும் அனுபவித்ததுடன் அதை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர்கள் போன்ற புள்ளிகளில் ஆளுமைகளான அம்பேத்கரும் நரேந்திர மோடியும் ஒன்றுபடுவதை இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இருவரும் இந்தியா குறித்து பெரிதாக கனவு கண்டவர்கள் என்றும் செயலின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்கள் கனவின்படி பிரதமர் நரேந்திர மோடியால் புதிய இந்தியா கட்டமைக்கப்படுவதையும் நமது மண்ணின் சிறந்த மைந்தனின் பெருமையையும் வெளிக்காட்டும் இந்த புத்தகத்தை இளைய தலைமுறையினருக்கு தான் பரிந்துரைப்பதாகவும் நரேந்திர மோடியும் அம்பேத்கரும் என்ற புத்தகத்தின் முன்னுரையில் இசையமைப்பாளர் இளையராஜா எழுதியுள்ளார். இளையராஜாவின் இந்த கருத்து இணையத்தில் விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. RSS இயக்கத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் 13,000 பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜாவை RSS பிரமுகர்கள் சுற்றி வளைத்திருப்பார்கள் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். RSS இயக்கத்திலே அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவரே சொன்ன புள்ளி விவரம், 13,000 பேர் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர்களின் அரசியலை பேசுவதுதான், மக்களிடத்தில் பரப்புவதுதான் அதிலே முக்கியமான அஜெண்டா. இசைஞானி இளையராஜா மாதிரியான முக்கிய புள்ளிகளை சுற்றி வளைப்பதுதான். அவர்களுக்கே அது தெரியாது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை மரியாதை நிமித்தமாக வருகிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். மூன்று முறைக்கு நாலு முறை, நாலு முறைக்கு ஐந்து முறை என்று போய் திரும்ப திரும்ப பார்ப்பார்கள். புத்தகங்களை கொடுத்துவிட்டு வருவார்கள். அரை மணி நேரம் பேசிவிட்டு தேநீர் அருந்துவிட்டு வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து படம் எடுத்துக் கொள்வார்கள், உணவு எடுத்துக் கொள்வார்கள். ஆறாவது முறை, ஏழாவது முறை அவர்கள் RSS ஆதரவாளர்களாக மாறிவிடுவார்கள். RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் இசைஞானி இளையராஜாவை எப்படி சுற்றி வளைத்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக